ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை குழம்பு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். மிக்சி ஜாரில் கொஞ்சமாக முந்திரி, சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சீரகம், மிளகு, கொஞ்சம் பட்டை கிராம்பு, ஏலக்காய், அதை நம்ம நல்லா ஃபைன் பீஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சோன்னா சீரகம், சீரகம் பொரிஞ்சோன்னா வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கணும். அந்த பேஸ்ட்டையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பச்சை வாசனை போகிற ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் தக்காளி வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கிறேன். ஸோ நல்லா கிரேவி நல்லா திக்காக வரும். ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனோடனே மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தண்ணி எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அதில் ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டோடனே நம்ம வந்து முட்டையை, உங்களுக்கு நீங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேரும் அந்த அளவுக்கு நீங்கள், நான் 3 முட்டை தான் சேர்த்துருக்கேன். ஸோ முட்டை நல்லா இந்த மாதிரி நல்லா பால்ஸ் பால்ஸாக போட்டுட்டு நல்லா ஒரு 5-5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சோம். ஒரு சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை தூவிட்டோம்னா செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.